வணக்கம் மக்களே. ஸோ அமைதிகள் பார்க்க போகிறது பைத்தான் சாப்டர் 7, கம்பாரிசன் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பூலியன் வேல்யூஸ். ஆக்சுவலாக கம்பாரிசன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ரெண்டு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லைனா நாட் ஈக்குவலாக இருக்கா, இல்லை ஒன்றை விட ஒன்று பெருசாக இருக்கா, இல்லை ஒன்றை விட ஒன்று வந்து கம்மியாக இருக்கா, இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு வேல்யூவை வந்துட்டு கம்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸில் இருக்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, இது கம்பேர் ஆயிடுச்சு, இப்போ கம்பேர் ஆனால் அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க? அங்கே தான் நமக்கு பூலியன் வேல்யூஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ பூலியன் வேல்யூஸ் வந்து எப்படின்னா, ட்ரூ ஃபால்ஸ், ஆன் ஆஃப், 0 1, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல பூலியன் வேல்யூஸ். ஸோ கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் நடந்து ரிசல்ட் நம்ம கைக்கு வருது பார்த்தீங்கன்னா, பூலியன் வேல்யூஸை நமக்கு நம்ம எடுக்கலாம். ஸோ அப்போ இது ரெண்டுத்தை பத்தி நம்ம இங்க வந்து பார்க்க போறோம். ஸோ கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் வந்து இப்போ இங்க லெஸ் பண்ணிருக்கிறது தான். ஸோ ஈக்குவல் டு, ரெண்டு ஈக்குவல் டு போட ரெண்டு வேல்யூ செக் பண்ணும். ஸோ கிரேட்டர் தென், லெஸ் தென், அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் ஈக்குவல் டு, அண்ட் தென் நாட் ஈக்குவல் டு. இப்போ ஏவும் பியும் சேம் ஆப்ஜெக்டா இல்லை டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டா, ஏ வந்து பியில் இருக்கா இல்லையா, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பைத்தானில் கம்பேர் பண்ணலாம். அப்போது இதை வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஏக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணி, பிக்கு ஒரு அசைன் வேல்யூ அசைன் பண்ணி அதை வந்து எப்படி நமக்கு தெரியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் 10. இப்போ சி ஈக்குவல் டு ஏ இஸ் பி அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ ஏவும் பியும் ஒரே ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம், பிரிண்ட் சி. இப்போ சியில் வந்து அந்த பூலியன் வேல்யூ உட்காரும், அதை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எங்கே தெரியும், பிரிண்ட் சி கொடுத்துருக்கேன், ஸோ அது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுது. ரீசன், பிகாஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன், ஈக்குவல் டு 5 போட்டுடுறேன். ஸோ இப்போ நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வந்து உட்காந்துருக்கு செக்ஷன் வந்துட்டு. ஸோ இதே மாதிரி தான் மற்ற ஆப்ரேட்டர்ஸும். இப்போ நம்ம கிரேட்டர் தென் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏ கிரேட்டர் தென் பி, ஏ கிரேட்டர் தென் பி, இது ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ, ஏன்னா ஏ 10, பி வந்து 5. அப்போ 10 வந்து 5 விட பெருசு, ஸோ அதுதான் போட்டிருக்கு. அப்படி நம்ம ரிவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, ஏ லெஸ் தென் பி, ஸோ சேம் திங் ரைட். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த நாட் இன் இன் அதை பார்க்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1 சும்மா கமா 2 கமா 3 கமா 4 கிரியேட் பண்ணிட்டு பி ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி போட்டுறேன். இப்போ சி ஈக்குவல் டு பி இன் ஏ. ஓகே, ஸோ பியோட வேல்யூ வேணும் 2. 2 வந்து ஏல இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ரன் கொடுத்தா என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். ட்ரூ, ஏன்னா அந்த லிஸ்டுக்குள்ள வேல்யூ வந்து இருக்கு. ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி மற்றெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் செஞ்சு பாருங்க. ஈஸ் இன் நாட் இன் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், அதனால அதை எக்ஸாம்பிளாக காட்டினேன். டபுள் ஈக்குவல்ஸ், கிரேட்டர் தென் லெஸ் தென், கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் காலேஜில் படிச்சிருப்பீங்க. ஸோ செஞ்சு பாருங்க, அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.